அடுத்தபடியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஎம்வி பிரபாகரராஜா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அகில இந்திய நாடார் மகாராஜன சம்பம் சபை நடத்தும் மாபெரும் கல்வி திருவிழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் கே எஸ் எம் கார்த்திகை நாடார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றிருக்கக்கூடிய வைரவன் நாடார் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஜி குழுமத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் திரு நாசர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, ஆண்டோர் பெருமக்களே, இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய ஜெயராம் நாடர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்க விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்று பொதுநல நோக்கங்களோடு சங்கங்கள் செயல்படுகிறது என்று சொன்னால், பெரும்பகுதியில் சங்கங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் தன் சுட்டு வட்டாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்குமே வைத்துக் கொள்கிறார்கள். பொதுநல நோக்கத்தோடு சங்கங்கள் செயல்படுவதே குறைந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இன்று ஏறக்குறைய ஒரு 1300 மாணவ மாணவ செல்வங்களுக்கு, அதுவும் குறிப்பாக 90 விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அகில இந்திய நாடார் மகாஜன சபையை அந்த பெருமை சாரும் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. எத்தனையோ நிகழ்வுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கம். எல்லோரும் சொல்வார்கள், காமராஜர் வழியில் நடக்க வேண்டும், காமராஜர் ஆட்சியை தர வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த சங்கம் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் என்ன எண்ணினாரோ அந்த திட்டங்களை எல்லாம் இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான சங்கம்தான் இந்த சங்கம் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த புத்தகப்பை, தையல் இயந்திரம், இது இல்லாமல் 5000 பேருக்கு அசைவ உணவை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக, குடும்ப பாங்க நிகழ்ச்சியாக, ஒரு சகோதரத்தை காணும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா காமராஜரை பற்றி நாங்களெல்லாம் மேடையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. எந்த ஒரு யூடியூப் சேனல் திறந்தாலும், ஃபேஸ்புக் சேனல் திறந்தாலும், தினமும் ஒரு செய்திகள் இரு செய்திகள் யாராவது ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசாமல் அரசியல் மேடை இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார் ஐயா காமராஜர் அவர்கள். யார் பேசினாலும் சரி, எந்த கட்சி பேசினாலும் சரி, எந்த இயக்கம் பேசினாலும் சரி, அது சட்டமன்றத்தில் எந்த ஒரு உறுப்பினர் ஒரு உரையை தொடங்கினாலும் சரி, குறிப்பாக முதியோர் தொகைன்னு நீங்கள் இன்னைக்கு இருக்கு 1000 ரூபாய், அந்த முதியோர் தொகையை 20 ரூபாய் என்று தொடங்கிய மறைந்த ஐயா காமராஜர் அவர்கள் தான் நமது தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அதே மாதிரி மத்திய உணவு திட்டமாகட்டும், என்ன திட்டமாகட்டும், பள்ளி மாணவர்களுக்கு பஸ்ஸு, இலவச பஸ் ஆகட்டும், எதை எங்கு சென்று சுற்றி வந்தாலும் அதன் தொடக்கம் ஐயா காமராஜர் அவர்கள் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆக வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்கள், இந்த சங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு தெரியும், பொருளாதாரம், நிர்வாகிகளை அனுசரித்து செல்வது, பல விஐபிகளை அழைத்து வருவது, அதற்காக எத்தனை நாட்கள் அவர்கள் உழைக்க வேண்டும், தூக்கங்களை இழக்க வேண்டும் என்று தெரியும். இந்த சங்கத்தினுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக இந்த சமூகத்தில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதான். வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்கள், இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை ஐயா காமராஜர் அவர்கள் இந்த தமிழ் சமூகம் எங்கும் கெட்டு சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மாணவர்களை ஒருங்கிணைத்து பல பள்ளிகள் பல திட்டங்களை கொடுத்தார். ஆகவே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்கள்,
கல்வியிலே மிக செழிப்பான அறிவியம் பெற்று இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும். இந்த சங்கத்திற்கு எல்லா வகையிலும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம் அரசியல் தலைவர் என்ற பெயரில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் பெயரில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.